போறோம்டா. வாடா போலாம். வேணாண்டா, வண்டி தாங்காது, தள்ளிட்டே நடப்போம்டா. டேய், என் நேத்தாங்கலாம் வண்டி வர ஈரம் பேசுறீங்க. டேய் வாடா போ. டேய் ப்ளீஸ்டா, வேணாண்டா. டேய் தள்ளுடா. டேய் 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 டேய், அப்போ இது ஹீரோ சைக்கிள் இல்லையாடா. இவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இவர் ஒன்றும் இந்த ஸ்கூலில் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்கூல் டேலண்ட் சவத்தில் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ நல்ல விதமாக எழுதியிருப்பானுங்க. இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, அது என்னன்னு இந்த சீன்லேயே உங்களுக்கு தெரியும். ஒழுங்கு நமஸ்தே திவ்யாஜி, நான் பேக்க மறந்துட்டேன். டெய்லி ஏதாவது ஒண்ணு மறந்துருங்க. ஓஜி ஏக் மினிட் சொல்லுங்க சார். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தெரியுமே, அதான் கட்டிட்டு வந்தேன். எல்லாரும் ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, ஆனா நீங்க அழகையே வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன பத்தி? இல்ல இல்ல, நம்ம பத்தி, நம்ம வாழ்க்கைய பத்தி நான் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதான் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பேசுங்க. இல்ல, இந்த காலத்து பசங்க எல்லாம் தண்ணி கிண்ணி தம்மு கும்புன்னு உடம்பு நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கைன்னா ஏற்றும் இறக்கும் பண்ணலாம், சொல்லுங்க. ஓ, இந்தி டீச்சர் கூட கடல போடுறாரா? இன்னைக்கு அவர் மானத்தை வாங்கிட வேண்டியதுதான். டேய் மேட்டர் ஏறா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி பத்தி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அது இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே, தலைய நல்லா கீறி விட்டு நல்லா உரம் போட்டு வளர்த்த மாதிரி சும்மா கரு 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 கருன்னு முடி. உங்களுக்கு புட்டபர்த்தி சாய்பாபா தெரியுமா? தெரியும். அவர் முடி மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லங்க, நம்ம சல்மான் இருக்காருல்ல, சொன்னல்ல அதோட வாங்க யோசிக்கிற. சொட்ட தலையா மாட்டியா? என் குலதெய்வமே என் காதல்ல கும்மி அடிச்சிருச்சு. திங்கக்கிழமையே என்ட்ரி கொடுத்துட்டு புதன்கிழமை ஆனாலும் எந்திரிக்க மாட்டானுங்களோ. என்ன திருச்சியில இருந்து திருநெல்வேலிக்கு வண்டி விடுறானுங்க? இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கானுங்க தெரியலையே. இன்னைக்கு கிளாஸ்ல யார் ஆப்சன்ட் சார்? எல்லா பிரசன்ட் சார். இந்த ஆளுக்கு அட்டனன்ஸ் இருக்க கூட அலுப்புடா. இன்னைக்கு அல்ஜிப்ரா எடுக்கிறேன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். நான் நேத்து நேரத்துல இருந்து இப்ப கொஸ்டின் கேப்ப, நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். இன்னதுதான் ஒண்ணு நடத்துல. அடங்க பாத்தா, யாரா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறவன்? ஏண்டாவே, நான் முந்தா நாள் நேரத்துல பாடத்துல இருந்து கூட கொஸ்டின் கேப்ப வேண்டாம். நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. நானும் 40 பேர் குரலையும் செக்அப் பண்ணி பார்த்துட்டேன். இந்த குரல் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. மோட்டணும்,
சங்கு தாண்டா. போய் ரொம்ப பாத்துக்கலாம். ஐயோ சாக அடிக்கிறானுங்களே. இவனா இருக்குமோ சார்? யார் அவன்? வாயா. நியூ அட்மிஷன் சார். இங்கே இருக்கிறதே வச்சு மேய்க்க முடியல. இவன் வேற போயா. பாமா மைனா, இதுக்கு முன்னால் எந்த ஸ்கூலில் படித்தேன்? சிவகங்கையில் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார். அப்பா கடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் இதுதான் சார் எங்கள் சொந்த ஊர் சார். உனக்கு வேறு நல்ல ஸ்கூலே கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்த? போட்டோம். உன் பேர் என்ன? திவ்யா சார். இந்த குரல் மட்டும் எங்கேயோ இருந்து வந்து என் உசுரை எடுக்குதே. போய் உட்காருங்க திவ்யாச்சலம். போங்க. ஹலோ. ஹலோ. நீயே இட்டு கட்டி மெட்டு கட்டி சொன்னியான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு இந்த ஸ்கூல்ல நீ இருக்கணும்டா, இல்ல நான் இருக்கணும்டா. ஏறா பெண்மணி. சார் ஏறா. அண்ணா சார் ஏறா பெண்மணி. என்னடா முணங்கற? ஒண்ணுல சார். மறுபடியும் குட் மார்னிங் சார். உக்காரு உக்காரு. நீயா நிக்கிற சார்? ஒரே சேட்டர் சார். திமிர் பிடிச்ச பையலா இருக்கான் சார். என் கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல சார். இந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான போராடிக்கிட்டு இருக்கேன் சார். இவன் அத்தனை பசங்கள்ட்டையும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான் சார். அப்படியா? டேய், உங்க பேரண்ட்ஸ் கூட்டி வந்து நாளைக்கு டிசி வாங்கிட்டு போடா. இல்ல சார், ஒரு டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்ரா? வாத்தியாட்ட கேட்க வேண்டியடா சார். டவுட் சார் பத்த சார். என்ன டவுட்? இல்ல சார், நான் ஒன்பதுங்க பாத்ரூம் போயினா அங்க நான் சொட்டாவது இருக்கும். இன்னிக்கு இருக்கும் காதலா அப்படின்னு எழுதிருந்துச்சு சார். அதுவும் சார் இவன்ட்டு உண்மையுமே கேட்டேன். அதுக்கும் அவன் ஆமான்னு சொன்னான் சார். ஏன் சார்? அப்படியா சார்? என்ன இது? ஐயோ பொய் புழுகிறா சார், நம்பாதீங்க சார். சும்மா சொல்லாதயா, அந்த சோர்லேருந்து அசிங்கத்தை நானும் பார்த்தையா. நீ மட்டும் டே நைட்டா ஒரு கிட்டாரி உருடிக்கிட்டு தெரியுறிய, எனக்கு லவ் பண்ணக்கூடாதா? உன்னால ஸ்கூலுக்கே கெட்டே வராக போதியா? நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மோலைய ரூமுக்கு வாயா. இடைக்கியட ஒரு வேலையை பார்த்துட்டியடா. என் குலதெய்வம் ஒண்ணு சும்மா விடாதரா. நானும் பொம்பளையா பிறந்திருந்த எச்எம் சிட்டி இருப்பாரா? அடுத்த பீரியட் என்ன? எல்லாரும் அமைதியா கிரவுண்டுக்கு போங்க. உனக்கு சரி ஃபர்ஸ்ட் சபைய கலைங்க. என்னது இது? என்னென்னமோ வச்சிருக்காளுங்கடா. டே, இது வரையும் அஞ்சு மாசமா சேர்த்திருப்போம். எவ்வளோடா சேர்த்திருப்போம்? டே, நான் என்ன என்னையாடா பார்த்தேன்? இன்னும் கொஞ்ச நாள் போதும்டா, அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிடலாம். தூ, இந்த மாதிரி பென்சில் பானாலாம் எடுத்துட்டு வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டே துப்பாதரா, வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். என்னடா? கங்கா கைடு, கோனார் நோட்ஸு எல்லாம் போட்டா கால் வலையை போகும்டா. டே சூப்பர்டா. சரி, நீ என்னடா எடுத்துட்டு வந்திருக்க? லேப்ல எடுத்திருந்தனா அப்போ ஒருத்த உள்ள வந்துட்டான்டா. அப்படி ஒண்ணுமே கிடைக்கலடா. அப்ப உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. டேய் டேய் டேய்
என்னாச்சு? They have stolen my bag. எங்க? There. ஏய், இல்லடா. என்னது என்ன சொன்ன? Sir, this is my bag. Thirumunga, this is your bag in sonna. No, I need my bag. This is my bag. I need it. Yes, I just need my bag and somebody has stolen it. Romba mosamanavanga va? No, that guy, he is a really good guy. Ayyo, avana namba mudiyadunga. Thiruda bag edichu poita, naan da pudichu kudutan solran sir. Purinjuda? Sir, naan da appa sonnala. Thambiya paatha parichara maari irukkaru. Appadi illa senjirukka mattaaru nu. Sonna appa na. Nee appa sonna? பேக் குடியா. Thank you very very much. ஆ பரவாலங்க இருக்கட்டும். ஏமா இப்படி பண்ற? பொண்ணு மாதிரி பொண்ணுங்களால தான் எங்களோட மாமூல் வாழ்க்கையே கெடுது. போங்க போலாம். சோ சோ சோ. என்ன முறைக்கறா? ஏண்டி பொடலங்க சைஸ்ல இருந்துகிட்டு போலீஸ் கூப்பறியா? போட்டேனா ஒண்ணு. ஏய் மச்சான், வாடகையில ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. இருந்தா கூட வருதாம ஏண்டா உனக்கு என்ன கவலை? அதான் ஹவுஸ் ஓனர் பொண்ணு இருக்குல்ல, திமிர் ஜாசிராதுக்கு 8வது ஃபெயில் ஆனாலும் சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான் வேணும், அவர் தான் சாஃப்டா இருப்பாருன்னு சொல்லுது. ஆமா உனக்கு வேலை போன விஷயத்த சொல்லியிருக்க மாட்டியா? ஆமாடா, நானே 3 மாதம் லீவ்ல இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். ம், அதான் மச்சான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த வீட்டை கூட உன் பேர்ல எழுதிக்கோ, ஆனா இந்த ரூமை மட்டும் எனக்கு விட்டுரு மச்சான். வாசப்படி வழியா கூட நான் வரல, பக்கத்து வீட்டு ஓட்டு வழியா இறங்கிக்கிறேன் ஏறிக்கிறேன். ஏய் சும்மாறா, வேலை இல்லை. வாடகை இருக்கட்டும், வாங்குற 4 ரூபாய்ங்க. நெக்ஸ்ட் வீக்ல கொடுத்துறேன்.
அது என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய டாக்டர், நல்லா பார்த்துக்கப்பா. வேற வண்டிக்கு அனுப்பிடாத. ஆ சரி சார். இப்போ எங்கே இருக்காங்க சார்? நம்ம ஆஃபீஸில் தான். ஆஃபீஸ்லையா? நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். ஓகே சார், ஓகே சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கார்த்திக். சார், பார்க்க மாட்டீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? விட மாட்டா போல இருக்கு சார். சொல்லுங்க. போட்டேனா ஒண்ணு? நீ அதை திருடன் தானே? திருடுங்கன்னு சொன்னா டென்ஷன் ஆயிருவேன். அதான் நீங்க திருட எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டல. அப்புறம் எதுக்கு நீ பார்த்தோன ஒளிஞ்ச? சாவர வரைக்கும் மூஞ்ச பார்க்க கூட நினைச்ச. அதான் ஆமா, ரொம்ப யோகியம். அன்னைக்கு நம்ம பெருசா ஐடில இருக்கேன்னா, இப்ப டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரெய்னரா இருக்க? அது நேரம் நேரம்லடா, நீ ஒரு பெரிய ஃப்ராடு. ஏய் ஃப்ராடு கிட்ட சொன்னா மூஞ்ச உடைச்சிடுவேன். என்ன மிரட்டறியா? பின்ன ரூம் போட்டு கொஞ்சம் சொல்றியா? சீ, என்னடா இப்படி வல்கரா பேசுற டாக்! ஏய் மரியாதை பேசு, இல்லனா வாங்கிடுவ. அன்னைக்கே போட்டுருப்பேன், பொம்பளை அச்சன் விட்டேன். அடச்சி, என்ன போட்டு வைக்கிட்டுன்னு பொறுக்கி மாதிரி பேசுற? யார பொறுக்கின்னு சொல்ற? உன்னை தாண்டா இப்போ ஓனர் கிட்ட சொல்லி உன்ன வேலைய விட்டு தூக்கிடு. ஏய் சொல்லி போடி. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஏ சார், உங்க டிரைவிங் ஸ்கூல்ல இவனை ட்ரெய்னரா வச்சிருக்கீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பேக் அடிச்சு வேவன். என்னது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு? சியா சார், அவ ஹேண்ட் பேக் சொல்ற சார். ஓ சார், இவனை நம்பாதீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல திருடிட்டு சாஃப்ட்வேர்ல வர்க் பண்ணேன் போய் சொல்லி தப்பிச்சிட்டான். இன்னைக்கு ட்ரெய்னருங்கறான். அம்மா, சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தது உண்மைதான், ரெசிஸ்டன்ட் பீரியட்ல வேலை போனது உண்மைதான். அதனால சோத்துக்கே வழி இல்லாம சார் ட்ரெய்னரா வேலை பார்க்கிறது உண்மைதான். என்ன புரிஞ்சுதா? நான் ஆர்டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன், பத்திரமா பாத்துக்க. ஆ சரி சார். பேக் பத்திரமா. இருக்கு ஜெயிச்சிருவேன். எப்பா போதும் போதும் கிளம்புங்க, இப்படியே ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓஞ்சி போயிருவேன். அண்ணே, ஆட்டோனா ஆட்டம் தானே, ஒழுங்கா ஆடிட்டு போனேன். ஏ, இதான் கடைசி ஆட்டம். டே, இந்த ஆட்டம் எல்லாத்தையும் வச்சு ஆடுவோம்டா. மொத்தமா ஜெயிச்சு அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ 200 ரூபா மளிகை கடைக்கு கொடுத்துரு, மிச்சத்தை அதுக்கு வச்சுக்கலாம். வேணாம்டா, பயமா இருடா. ஏன்டா ஆரம்பிக்கும் போது இப்படி தடுக்கிற? அதான் மருந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்ல, அப்புறம் என்னடா பணத்தை கொடுறா? வெயிடி மகனே, வெயி கரெக்டா பாத்தியாடா? கரெக்டா பாத்தண்டா. டேய் ஒழுங்கா சொல்ற, இல்ல சித்தி கொண்டே விடுண்டா. கரெக்டா பாத்தண்டா. இது
எப்பா குலதெய்வமே கருப்பையா என்னை காப்பாத்துப்பா. அண்ணே அண்ணே நீ கல்லாட்ட ஆடுறனே. டேய் டேய் கோபி அழுவாதடா. டேய் சொன்னா கேளுடா கோபி அழுவாதடா. டேய் டேய் அழுவாத. டேய் 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 அடிச்சிடறானே எப்படியாவது வாங்கி தரேன்டா. டேய் ஓட்டுறாங்கடா கேளுடா. தொப்பியை கழட்டிடா டேய். டேய் நான் தொப்பியை கழட்டறது விஷயம் இல்லடா. நான் எத்தனை பேர் தொப்பியை இன்னைக்கு கழட்ட போறேன்றதா விஷயம். நீங்களும் இஷ்டப்பட்டு எழுதுன பேப்பரை நான் கஷ்டப்பட்டு திருத்திட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் இப்ப மார்க் ஓப்பன் ஆக போகுது. அதுவும் குறிப்பா ஒருத்தனை பிதிக்கு பிணைஞ்சு குருமா வைக்க போறேன். இது வாத்தியார் நேரம். ரோல் நம்பர் 7 எவன்டாவன் சார் வாடி ஊத்தச்சிருக்கி. உனக்கு பெரிய ப்ரமோஷன்டா. எப்போதுமே முட்டை மார்க் தான் வாங்க. இப்ப 6 வாங்கியிருக்கியே. அப்படியே சார். என்ன தவள் அடிக்கிறான். இங்க குடுங்க பாப்போம். என்ன உனக்கே சந்தேகமா இருக்கா சார். நாங்களும் படிச்சிருக்கோம்ல. படிச்சு கிழிக்க என்ன 6 மார்க் லந்து கிடுக்கிறியா. ரோல் நம்பர் 13 சார். பயமுறுத்துறியா குழந்தை வடிவில் கொலைகாரா. ஓ ரோல் நம்பரும் 13 நீ வாங்கின மார்க்கும் 13. மாடே மாடே பால் கொடு பால் கொடுனா கொடுக்கார். நாம தான் இந்த கிளாஸ்ல திவ்யானா செகண்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க சார். ஒரு பேப்பர் கம்மியா இருக்கு. ஒரு பேப்பர் கம்மியா இருக்கா? எங்கடா போயிருக்கும் சார்? இது வந்து பாருங்க சார். ஆமா சார் இதான் என் பேப்பர். ஏண்டா அப்ப இந்த 6 மார்க்கும் 1 மார்க் இல்லையா சார்? நீங்க மாத்திச்சு கட்டினா நான் என்ன சார் பண்றது? திவ்யா நீ போய் உட்கார செல்லும். ரோல் நம்பர் 32 கோழிப்பி கோபி. வாடி நீ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்தா நீயே எல்லாருக்கும் சொல்லு. அடிக்கப்பட்டேன். ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க. ஐயோ உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறேன்னு தெரியலீங்க. ஏதாவது பேசுங்க. இப்படியே வைக்கப்பட்டு இருந்தா டைம் ஆயிரும். அப்புறம் வாட்ச்மேன் வந்து பார்க்க மூட போற, வெளியே போங்கன்னு சொல்ல போறான். போயிடலாமா? உங்ககிட்ட ரொம்ப பேசணுங்க. நான் வந்தேன். என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நான் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுல எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சுங்க. சரி என்னை பத்தி நானே சொல்றேன். எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால என்ன ரொம்ப பாசமா வளர்த்துட்டாங்க.